உடனடியே நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். என்னாச்சுமா? என்னெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சு. வசதியா வாழறவங்களுக்கு மனிதாபிமானத்தை விட பணம் தான் முக்கியம். இப்படிப்பட்டவங்க மத்தியில இனிமேல நம்மளால இருக்க முடியாது. பாப்பாங்க, இவங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிடலாம். அந்த வீட்டோட நமக்குள்ள உறவு அடியோட முறிச்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. என்னப்பா உறவு? இந்த வீட்டுக்கு நமக்கு என்ன உறவு? அவங்க முதலாளிங்க, நீங்க டிரைவர், நான் டிரைவரோட பொண்ணு, அவ்வளவுதானே? நீங்க காட்டுற பாசத்துக்கு என்னைக்காவது அவங்க விசுவாசமா நடந்துட்டு இருக்காங்களா? முதல்ல உங்களை என்னையும் மனுஷங்களாவது மதிச்சிருக்காங்களா? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்கம்மா. அது உங்க கற்பனை. பொதுவாவே பணம் இருக்கிறவங்க கிட்ட நல்ல மனசு இருக்கிறது இல்லப்பா. நீங்க வாங்க இல்ல இங்கே இருங்க, ஆனா நான் மட்டும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஹலோ, ஹாய் பிரியா, நான் அனு பேசுறேன். அனு, நல்ல நேரத்துல நீ போன் பண்ண, ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன விஷயம் சொல்ல? நானும் உன் கூட பாம்பேக்கு வரேன். மல்லையா, ஐயா ராகவன் சரிங்க, ஏர்போர்ட் போயிருக்காரு. ஏர்போர்ட்கா? எதுக்கு? பிரியா அம்மா பாம்பே போறாங்கல்ல, வழி அனுப்ப போயிருக்காரு. பிரியா பாம்பே போறாளா? எதுக்கு? நேத்து அம்மா பிரியாவை கொஞ்சம் திட்டாங்க, அதான் ஊரை விட்டே போயிருச்சு. ஓ மை காட். எங்க போறா? கிளைகோடன் குடிக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எதுக்கு? இத பாரு. என்னங்க? அம்மா, அவ வந்து பார்த்தாலும் ஏறுனதெல்லாம் இறங்கிடும். இப்ப என்ன பண்றது? நீங்க தான மூளைய கூர்மையா ஏத்திட்டு வச்சிருக்கீங்க. நீங்க யோசிங்க. என்னங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருமல், ஒரே இருமல். அதான் கிளைகோடன் குடிச்சேன். ஆஹா, கிளைகோடினா ஏதோ ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ குடிப்பாங்க, இப்படி பாட்டில் பாட்டிலா? அது ஒண்ணே இல்லம்மா, ஐயாவுக்கு இருமல் பர்மனெண்டா போணுங்கிறதுக்காக ஃபுல் பாட்டில் மருந்து ஹாஃப் கிளாஸ் ஊத்தி குடிக்க சொன்னாரு டாக்டர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆஹா, அப்ப இந்த சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் கூட சாப்பிடணும்னு டாக்டர் தான் சொன்னாரு. அது வந்து மருந்து பவர்ஃபுல்லா வேலை செய்யணும்னா இத்தனோண்டாவது சாப்பிடணும்னு கம்ப்யூட்டர் சொல்லி அனுப்புறாரு. நீங்க ஏமா லுக்கு லுக்கு இருப்பீங்க. எனக்கு கூட ஒரே இருமல். என்னங்க இது? இத்தனை நாள் இருமல் கிளைகோடின் நீங்க நாடகம் போட்டது இதுக்குதானா? என்ன இது? என்ன இது? அது இல்லவா, நீங்க ஒண்ணு பேச வேணாம். உங்க பிள்ளைங்க வரட்டும், அவங்க கிட்டயும் நியாயத்தை கேப்போம். சொல்லுங்க, நீ என்ன பத்தி சொன்ன? நான் அவங்க கிட்ட என்ன? நம்ம ஃபிளாஷ்பேக் பத்தி சொல்லுவேன். ச்சே,
உங்களை சொல்லி எந்த தப்பு இல்லைங்க. இத உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தவனே ஜோட்டால அடிக்கணும். கேண்டா கண்ணா, அம்மா எத்தனை நாளாடா நடந்துகிட்டு இருக்குது இந்த நாடகம்? இத பத்தி எல்லாம் சொல்லணும்னா பெரிய ஃபிளாஷ்பேக்கே இருக்குமா? ஃபிளாஷ் ஃபிளாஷ்பேக்கா? என்ன பார்த்தா உனக்கு கூட அவ்வளவு கேவலமா இருக்கா? பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். இதெல்லாம் உங்களால தான் வருவீங்க இல்ல சாப்பிடறதுக்கு? அப்ப வெச்சிருக்கிற கச்சேரிய கொண்டு வாடா. இவங்க பண்ற வேலைக்கு சிக்கன் வேற. வாய துறந்தாலே காதல் வார்த்தைகளை அள்ளி வீசுவ. என்னாச்சு உனக்கு? எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏய், வேற யார் பேசலனாலும் பொறுத்துக்குவேன். உன் பேச்சே தனி அழகு. பேசு ரிஷி. ஏன் நிறுத்திட்ட? கெட் டவுன் ரம்யா. ரிஷி, ஐ செட் ப்ளீஸ் கெட் டவுன். இனிமே என்ன சந்திக்க முயற்சி பண்ணாத. ரிஷி, 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 என்ன ஜிவிருக்கு? வெல்கம் சார். ஹலோ மிஸ்டர் பாண்டோ, நம்ம ப்ரோக்ராம் என்ன இன்னைக்கு? 11 மணிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு சார். அதுக்கு அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு மினிஸ்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. சார், இந்த போட்டோஸ்லாம் ஒரு தரம் பாக்குறீங்களா? வாட்? அதான் சார், நாம எடுக்க வேண்டிய விளம்பரங்களுக்கு மாடல் போட்டோஸ் அப்ரூவலுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா. நோ மிஸ்டர் பாண்டோ, இவங்கலாம் வழக்கமான மாடலுங்க. நமக்கு தேவையான மாடல் கொஞ்சம் புதுசா இருந்தா பெட்டர். சார், இப்ப புதுசா ஒரு பொண்ணு மாடலிங் பண்ண வந்திருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப சேஷா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படினா அந்த பொண்ணை நீங்க கான்டெக்ட் பண்ண வேண்டியதானே? அதான் சார், நீங்க ஒரு தடவை நேர்ல பாத்துட்டீங்கனா. ஓகே, அந்த பொண்ணை எங்க இருக்கானு விசாரிங்க. ஹாய் பிரியா. சூர்யா, வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்க? இன்னைக்கு தான் ஆபீஸ் வேலையா பாம்பே வந்த. ஆமா, நீ எப்படி இங்க மாடலிங்ல? ஏன் டிரைவர் பண்ண மாடல் ஆக கூடாதா? நான் அப்படி சொன்னேனா? உன் மெண்டாலிட்டிக்கு மாடலிங் சூட் ஆகாது நீ தான சொன்னே. நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே மனசுக்கு பிடிச்சு தான் ஏத்துக்கறமா என்ன? ப்ளீஸ் சிட் டவுன். சரி, அத விடு. நீ ஒரு பாப்புலர் மாடல், இப்ப சொல்லு. என் கம்பெனி யாருல நீ மாடலியா? என்ன தகுதி இருக்கு?
மனசுல இல்ல பட்டிருக்க. ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் சூர்யா. எங்க அம்மா மேல இருக்கிற கோபம் உனக்கு இன்னும் குறையில போல இருக்கு. இங்க பார் பிரியா, எங்க அம்மா பெரிய அந்தஸ்துல பிறந்து வசதியா வளர்ந்தவங்க. எல்லாரையும் சரிசமமா பாக்குறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. நீ வீட்டுக்கு தானே கிளம்புற? நான் டிராப் பண்றேன். வேணா சூர்யா, நானே போய்க்கிறேன். ஏய், அப்படின்னா எங்க மேல உனக்கு இன்னும் கோபம் போகல? நோ 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 நோ, அதெல்லாம் இல்ல. லெட்ஸ் கோ. அதோ அனு நின்னுட்டு இருக்காளே, அதான் எங்க பிளாட். வாங்க காபி சாப்பிட்டு போலாம். சாரி பிரியா, எனக்கு மீட்டிங் இருக்கு. வீட்டை தான் பாத்துட்டேன்ல, இன்னொரு நாள் வரேன். நிச்சயமா வரணும். நிச்சயமா வரேன். ஓகே பை பை. ஏண்டி பிரியா, உன்னை டிராப் பண்ணிட்டு போறது ஜெய்சூன்யா தானே? எஸ், புதுசா ஆட் ஏதோ இருக்கான், என்ன ஆக்ட் பண்ண சொல்லி கேக்குறாரு. ஹலோ ஹலோ பிரியா, நான் ரிஷி பேசுறேன். பிரியா ரிஷியா? ஆமா பிரியா, நான் தான். நீ பாம்பே போன அன்னைக்கு உன்னை மீட் பண்ண ஏர்போர்ட் வந்தேன், பட் ஐ மிஸ்ட் யூ. ஐ அம் சாரி பிரியா, எங்க அம்மா உன்னை தப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே ரிஷி, அந்த விஷயத்தை நான் எப்பவும் மறந்துட்டேன். அப்புறம் பிரியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ரிஷி? அது சொல்லு ரிஷி, என்ன விஷயம்? நான் அப்புறம் சொல்றேன் பிரியா. சரி, ஓ இஷ்டம். யாருடி மெட்ராஸ்ல இருந்து ரிஷியா? ஆமா. ஒருத்தர் கார்ல, இன்னொருத்தர் போன்ல. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உன்ன லவ் பண்றாங்க போல இருக்கு. பெருசா கண்டுபிடிச்சிட்டா. அவங்க என்ன எதுக்குடி லவ் பண்ணனும்? அவங்க மட்டும் ஆசைப்பட்டா அழகழகான பொண்ணுங்களும் கோடீஸ்வரிங்களும் அவங்கள கட்டிக்க ஆயிரக்கணக்கில் கியூல நிப்பாங்க. மேட் பிரியா, என்னடா சொல்ற? அர்ஜென்ட்டா வேலை இருக்குனே போன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சுத்தி வளைச்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ற. ஸ்ட்ரைட் ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னடா ஆனா அவன், நானு ஒரு தடவை நேரா பாம்பே போய் அவளை பாத்துட்டு வந்துரு. வேணாண்டா, இங்க நடந்த விஷயங்களை அவன் மறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் பாக்காம இருக்கிறது தான் நல்லது. அப்ப நீ காதலிக்கிறது எப்பதான் பிரியா சொல்ல போற? பிரியா இங்க வந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்க போறியா? காத்திருக்க முடியாதவன் காதலிக்க கூடாதரா? எத்தனை நாள் ஆனாலும் பிரியாவுக்காக நான் காத்திருப்பேன். Help you, sir? Madam, what's the meaning of Dibba? It's a Gujarati word, sir. Oh, Gujarati. Do you know Tamil? I know, sir. அப்படினா திப்பான்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்றீங்களா? திப்பா, திப்பானா தமிழ்ல முந்திரி கொட்டைன்னு அர்த்தம் சார். முந்திரி கொட்டையா? சூர்யா? சூர்யா இல்ல, திப்பா. அதான் உன் பாஷையில முந்திரி கொட்டை. ஹலோ, இந்த முந்திரி கொட்டை உள்ள வரலாமா இல்ல இங்கே இருக்கட்டுமா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல நீ இதெல்லாம் வாங்கிக்க, அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். இது ஜேம்ஸ் ஆர்லி சேஸ், இது 5-star சாக்லேட். இந்த முந்திரி கொட்டைக்கு இப்பதான் எல்லாமே புரிஞ்சது. இனிமே இந்த காதல் கவிதைகளை படிச்சுக்கிட்டு இந்த மக்காச்சோளத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். என்ன அப்படி பிரமிச்சு போய் நிக்கிற? இந்த முந்திரி கொட்டை எப்படி இப்படி மாறிடுச்சுன்னா, இப்ப ஒரு கப் காஃபி கொடுத்தான்னு வச்சுக்க, கப்புக்கும் லிப்புக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கூட என்னால சொல்ல முடியும்.